ஹாய் மிஸ்டர் கார்த்திக், எப்படி இருக்கீங்க? ஆ ஹாய். ஓகே, ஸோ எதுக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணீங்க? லாஸ்ட் மந்த் 5th. ஓகே, ஸோ கரெக்டாக வந்து 1 மந்த் ஆகும் போது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். ஓகேங்க, ஸோ இப்போ எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? இப்போது நல்லா ஒரு கான்ஃபிடண்ட்டாக இருக்குது. ஸோ இது முன்னாடி பண்ண முடியுமான்னு தெரியல, பட் இங்கே வந்ததுக்கப்புறம் நல்லா வந்து பண்ணி கொடுத்தேன். ஸோ இதை வந்து கரெக்டாக வந்து எனக்கு கொஞ்சம் வந்து செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வந்து ஓகே, இனிமேல் நம்ம வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ எனக்கு கொஞ்சம் வந்து ஒரு சேஞ்ச் ஒரு மாதிரி இருக்குது. ஸோ எனக்கு இன்னும் நல்லா ஒரு தன்னம்பிக்கை இருக்குது. ஸோ இந்த ட்ரான்ஸ்பிளண்ட் பற்றி உங்கள் பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண சொல்லுங்கள். இதுக்கு மாதிரி எங்கெங்கே போனீங்க, என்னென்ன சொன்னாங்க சொல்லுங்கள். ஒரு சில இடத்து ஒரு சில கிளினிக்கில் போனேன், பட் நான் நேம் சொல்ல முடியல. பட் அவங்கள்ட்ட போனப்போ வந்து இல்லை எங்களால் வந்து பண்ண முடியாதுன்னு சொன்னாங்க. பட் நான் இங்கே வந்தோடனையும் இவன் வந்து ஓகே நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து கரெக்டாக டெக்னிக்கில் எல்லாமே வந்து நீட்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகே ஓகே சார், ஓகே. ஸோ இப்போ வந்து நீங்கள் ஆக்சுவலாக பேசிக்கலாக நீங்கள் வந்து இப்போ மதுரையிலேருந்து வரீங்க, ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் வந்து இனிமேல் ஃபர்தராக வரும்போது என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க? கண்டிப்பாக வரலாம், ஏன்னா இவ்வளோ ஒரு அஃபோர்டபிலிட்டியான ஒரு ப்ரைஸில் ஒரு பேக்கேஜில் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பெஸ்டன் குவாலிட்டி சர்வீஸ்லாம் கண்டிப்பாக நான் இந்த இடத்த நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். நான் இப்போ கூட என் ஃப்ரெண்டு என்னுடைய கூட வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து அவர் வந்து கேட்டிருந்தாரு. ஸோ நீங்கள் எங்கே பண்ணீங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு நான் வந்து அந்த நம்பர் நான் தான் எனக்கு கொடுத்துட்டேன். அவர் வந்து கால் பண்ணியாங்கிறதுல பட் அவர் வந்து பதினொன்று கேட்டார். ஸோ நான் வந்து அதை கொடுத்துட்டேன். ஸோ என் கொலீக்ஸ் கேட்டப்போ அது நான் ஓகே நான் எல்லாம் பண்ணேன் அப்படின்றப்போ அவரும் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக கேட்டாங்க. ஸோ உங்கள் ஆக்டர் ரொட்டீன் எல்லாமே உங்களுக்கு எப்படி ஃபாலோ பண்ண தெரிஞ்சிச்சாமா? கொஞ்சம் அந்த ஒரு டயட் ஷீட் பிளான்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா வந்து ஹெல்த்தியான ஃபுட்ஸ்லாம் சாப்பிட சொல்லி எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஸோ நல்லா சாப்பிடணும், நல்லா இருக்கணும். ஸோ லைஃப் ஸ்டைலே கொஞ்சம் நல்லா இருக்கும், கொஞ்சம் நல்லா ஒரு கொஞ்சம் நல்லா ஒரு நல்லா சாப்பிடணும் அந்த மாதிரி ஒரு இதை வந்து. ஓகே ஓகே. ஸோ இப்போ ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 1 மந்த் ஆயிருக்கு உங்களுக்கு. ஸோ கம்ப்ளீட்டாக இன்னும் ஒரு ட்ரான்ஸிஷன் ஃபேஸ் ஸ்டார்ட் ஆகும். ட்ரான்ஸிஷன் ஃபேஸ் மீன்ஸ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இருக்க ஆள் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபாலோ ஆகும், அப்படியே நிலைக்குவோம். ஸோ அந்த ஆள் சைக்கிள் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதை ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 3 to 4 months வரைக்கும் கண்டினியூ ஆகும் சில பேருக்கு. ஸோ ஆஃப்டர் 4 months பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்டாண்டர்ட் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அது வரைக்கும் உங்கள் மெடிசன்ஸ் எல்லாத்தையும் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணுவோம். நம்ம கொடுத்த ஸ்ப்ரேலேருந்து ஆயின்மெண்ட்லேருந்து எல்லாமே ஆஸ் யூஷுவல் ப்ரிஸ்கிரைப் பண்ண மாதிரி அந்தந்த டைமில் கரெக்டாக எடுத்துக்கோங்க. ஷூர்.